கிரீட்டிங்ஸ் ஆஃப் த டே, நான் ஸ்ரீகாந்த். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட்டிங் அப்படின்னா என்னென்ன வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப ஷார்ட்டான வீடியோ தான், பட் ஆனால் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. பிகாஸ் ப்ரொஃபஷனல் எக்ஸாமினேஷன்ஸான சிஏ சிஎம்ஏ சிஎஸ்ஆர் இருந்தாலும் சரி, அதே சமயத்தில் காலேஜ் எக்ஸாமினேஷன்ஸ் இல்லை ஸ்கூல் எக்ஸாமினேஷன்ஸ்லேயும் கேட்குற கொஸ்டினாக இது வந்து இருக்குது. ஸோ ஜீரோ பேஸ்டு பட்ஜெட்டிங் வந்து நான் சிஎம்ஏ படித்தப்பையோ ரெண்டு வாட்டி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பேசிக்காக இந்த டாபிக் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் டாபிக், ஓகேவா? ஸோ இதில் வந்து என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து எழுதினா பெட்டராக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஜீரோ பேஸ்டு பட்ஜெட்டிங்னால் என்னது, அண்ட் ஜீரோ பேஸ்டு பட்ஜெட்டிங்னால என்னென்ன அட்வான்டேஜஸ் அண்ட் டிமெரிட்ஸ், இதை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஜீரோ பேஸ்டு பட்ஜெட்டிங்னால் ஒன்றும் இல்லைங்க, பேர்லேயே இருக்குது, ஜீரோ பேஸ்டு பட்ஜெட்டிங். ஸ்டார்டிங்கே ஜீரோ தான். ஸோ கிரவுண்ட் லெவல்லேருந்து எல்லாம் ஸ்க்ராட்சிலேருந்து ஆக்சுவலாக வந்து பட்ஜெட் வந்து ஆரம்பிக்கும். ஜென்ரலாக பட்ஜெட் எப்படி போடுவாங்கன்னா, பாஸ்ட்டில் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு அதில் வந்து ஒரு பர்சன்டேஜ் மாதிரி கால்குலேட் பண்ணி அப்படி தான் வந்து பட்ஜெட் நல்லா கால்குலேட் பண்ணுவாங்க. பட் ஜீரோ பேஸ்டு பட்ஜெட்டிங்கில் மொத்தமாக அழி, முதலேருந்து ஆரம்பி அப்படிங்கிற மாதிரி அந்த பரோட்டா சூரி காமெடி படத்தில் வரும்ல. ஸோ அந்த மாதிரி தான் வந்து மொத்தமாக எல்லாமே அப்படிங்க, ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ ஜீரோ பேஸ்டு பட்ஜெட்டிங் வந்து ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து வந்து ஆரம்பிப்பாங்க, ஃப்ரம் த கிரவுண்ட் லெவல்லேருந்து வந்து ஆரம்பிப்பாங்க, ஓகேவா? ஃப்ரம் ஜீரோலேருந்து ஆரம்பிப்பாங்க. ஜென்ரலாக வந்து இந்த மாதிரி பட்ஜெட்டிங் வந்து கம்பெனி வந்து அடாப்ட் பண்ணாது. அன்லஸ் அண்ட் அன்டில் ரொம்ப ஒரு மோசமான சிச்சுவேஷன், கம்பெனி ரொம்ப லாஸ்ட்டில் போயின்னு இருக்கு அப்படின்னா மட்டும்தான் இந்த எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் ஆஃப் பட்ஜெட்டை வந்து அடாப்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து ஜென்ரலாக அடாப்ட் பண்ண மாட்டாங்க. நார்மலாக வந்து முன்னாடி பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸில் என்ன வந்து இருந்திருக்கோ அதை அப்படியே வந்து ஒரு பர்சன்டேஜ் மாதிரி கேல்குலேட் பண்ணி பட்ஜெட் கேல்குலேட் பண்ணுவாங்க. ஜீரோ பேஸ்டு பட்ஜெட்டிங் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச், ஃப்ரம் த கிரவுண்ட் லெவல்லேருந்து எப்போ போவாங்கன்னா, கம்பெனி லாஸ்ட்டில் போயின்னு இருக்கு இல்லைனா வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ப்ராஜெக்ட் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ இதுதான் பேசிக்கான இன்ட்ரொடக்ஷனு. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஜீரோ பேஸ்டு பட்ஜெட்டிங் வந்து எதுலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய விஷயத்தில் வந்து பண்ணலாம். ஆப்ரேட்டிங் காஸ்ட்டில் பண்ணலாம், அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டு, ஃபினான்ஸ் காஸ்ட்டு, எல்லாத்துலேயுமே சேல்ஸு, மார்க்கெட்டிங் ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ், இது எல்லாத்துலேயுமே வந்து ஜீரோ பேஸ்டு பட்ஜெட்டிங் நீங்கள் வந்து பண்ணலாம். அண்ட் ஜீரோ பேஸ்டு பட்ஜெட்டிங்கில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு லைனும் வந்து ஜஸ்டிஃபை பண்ணும். ஸோ இப்போ நீங்கள் யாருக்காவது காசு கொடுக்குறீங்க, ஃபண்டிங் கொடுக்குறோம், ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஃபண்டிங் கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு ஒரு லைனும் வந்து ஜஸ்டிஃபை பண்ணும். இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு 10 எம்ப்ளாயீஸ் வேணும் அப்படின்னா, எதுக்காக அந்த 10 ரிசோர்ஸஸ், அந்த 10 ரிசோர்ஸஸ் வச்சுருந்தா தான் அந்த வேலையை முடிக்க முடியுமா, 8 ரிசோர்ஸ் வச்சு முடிக்க முடியாதா, ரிசோர்ஸஸ்க்கான காஸ்ட் வந்து எப்படி கம்மி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு லைனும் நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு என்னலாம் தேவையோ அது எல்லாத்தையுமே நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணும் ஜீரோ பேஸ்டு பட்ஜெட்டிங்கில், ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து இந்த பட்ஜெட்டிங் வந்து ஜென்ரலாக ரொம்ப கிரிட்டிக்கல் சினாரியோஸில், அதே சமயத்தில் கம்பெனி வந்து லாஸ்ட்டில் போயின்னு இருக்குன்னா அந்த மாதிரி சினாரியோஸ் தான் பட்ஜெட்டிங் வந்து எடுப்பாங்க. ஏன்னா அது ஸ்க்ராட்ச்லேருந்து மொத்தமாக அழிச்சிட்டு ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க, ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து எவ்ரி லைன் ஜஸ்டிஃபை பண்ணும், ப்ளஸ் உங்களுடைய எல்லா காஸ்ட்டையுமே வந்து இது வந்து குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். அண்ட் ஜீரோ பேஸ்டு பட்ஜெட்டிங்னால வரக்கூடிய இவ்வளோ தான் ஜீரோ பேஸ்டு பட்ஜெட்டிங் தான், இதை தாண்டி பெருசாக எதுவுமே கிடையாது, பேசிக்காக வந்து இவ்வளோ தான். ஆனால் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸாக அட்வான்டேஜஸ் என்ன நம்ம வந்து பார்க்கணும். ஜீரோ பேஸ்டு பட்ஜெட்டிங்னால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு மிகப்பெரிய காஸ்ட் சேவிங்காக வந்திருக்கும், ஓகேவா? ஸோ காஸ்ட் சேவிங்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து காஸ்ட் சேவிங்காக இருக்கிறதுனால இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, சப்போஸ் ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட்டிங் நீங்கள் ஃபாலோ பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா காஸ்ட் சேவிங்காக வந்திருக்கும். சப்போஸ் இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லாமல் அன்சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சுன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ப்ராஜெக்ட் வந்து காஸ்ட்டெல்லாம் போடுறீங்க, ஆனால் திடீர்னு வந்து காஸ்ட் வந்து ஓவர் ரன் ஆகிடுறது, இல்லை திடீர்னு ஏதாவது நேச்சுரல் கெலாமிட்டி வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து ப்ராப்ளம் ஆகிடுறது, அந்த மாதிரி டைத்தில் வந்து இந்த பட்ஜெட்டுக்கான போட்ட அந்த காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பட்ஜெட்டுக்காக நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருப்பாங்கல்ல, ஃபினான்ஸ் ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து இன்ஜினியர்ஸ், இன்ஜினியர்ஸ் வேணால் பட்ஜெட்டில் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பட்ஜெட் பட்ஜெட்டுக்காக ஒர்க் பண்ணுற அந்த ப்ரொஃபஷனல்ஸுக்கு நீங்கள் பே பண்ணக்கூடிய காஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாகவே வந்திருக்கும். ஸோ அதனால தான் வந்து ஜீரோ பேஸ்டு பட்ஜெட்டிங் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா கம்பெனிக்கு காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கும், ஓகேவா? சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த ப்ராஜெக்டை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு, இல்லை உங்கள் கம்பெனி வந்து லாஸ்ட்ல டேர்ன் ஆகி ப்ராஃபிட்டில் போயிடுச்சு அப்படின்னா, அப்போது உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு காஸ்ட் சேவிங் ஒரு மெத்தடாக வந்திருக்கும், ப்ளஸ் அதே சமயத்தில் வந்து உங்களுடைய கம்பெனி வந்து ப்ராஃபிட்டில் வந்து போயிடும். ஸோ பேசிக்காக வந்து இதெல்லாம் தான் வந்து ஜீரோ பேஸ்டு பட்ஜெட்டிங்னா என்னது, அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். எக்ஸாம்ஸில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பேஸ்டு பட்ஜெட்டிங்கில் வந்து ஒன்லி அந்த டெஃபினிஷன் மட்டும்தான் வந்து எழுதுவாங்க, அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் நிறைய பேர் வந்து எழுத மாட்டாங்க. பட் நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் வந்து மறக்காமல் போய் உங்கள் உங்கள் எக்ஸாம்ஸை நீங்கள் வந்து எழுதுங்க. பிகாஸ் இதெல்லாம் வந்து நான் வந்து என்னுடைய இப்போ சிஎம்ஏ சிஏ அந்த புக்ஸ்லேருந்து எடுத்தது, அதே சமயத்தில் வந்து இன்டர்நெட்டில் நான் பார்த்து வந்து எடுத்திருக்கேன். அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து
இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதான் இந்த வீடியோ, ரொம்ப ஷார்ட்டான வீடியோ தான். ஸோ இதை நான் வந்து கலவலான்னு இருக்கேன். லவ் யூ ஆல், தேங்க்யூ, டேக் கேர், அண்ட் பீஸ் அவுட்.